கிசான் திட்ட முறைகேட்டில் தவறு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என்று வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்துள்ள அமைச்சர், கிசான் திட்டத்தில் 537,000 பேர் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இதுவரை 52,62,00,000 ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், எந்த மாநிலத்தில் நடக்கவில்லை என்று. மணிப்பூரிலும் அசான் நடந்திருக்கிறது, ஆனால் இவ்வளவு துரித நடவடிக்கை எந்த மாநிலத்தில் நடக்கவில்லை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்கிறேன், எந்த தவறு செய்தும் தப்பிக்க முடியாது. எந்த ஒரு நல்ல விவசாயி, நிரபராதியான விவசாயியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போகாது என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை தொடர்ந்து அறிவிக்கிறேன்.